ஒரு திறமை திறமையானவருடைய புள்ளை அனுபவிக்கிற சோதனை சாதாரண சோதனை இல்லை இப்போ ஒரு டாக்டர் இருக்கான்னு வைங்களேன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டே அடித்தவர் அவர் தான் நிற்பார் பெரும்பாலும் இன்ஜினியர் இருக்கிறார் அவரோட புள்ள வந்து பள்ளிக்கு போகுதுன்னு வைங்க பள்ளிக்கு போய் தொழுது ஒரு திறமையான ஒரு ஸ்பீச் நிகழ்ச்சியெல்லாம் இந்த மார்க்க துறையில் செய்கிறாங்கன்னு வைங்களேன் அவள் ஒழுங்காக பேசலன்னு வைங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா வாப்பா டாக்டர் நீ வந்து இப்படி இருக்கிறான் பாப்பா காட்டி தான் முதல்லாம் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அவன் நல்லா செஞ்சிட்டான்னு வைங்களேன் வாப்பா டாக்டர் பிள்ளை பிள்ளைக்கு திறமையே இல்லை பாதுங்க பிள்ளைக்கு திறமையை கொடுக்கவே மாட்டாங்க வாப்ப புள்ள அப்படி அப்படித்தானே இருக்கும் அப்படி அப்போ அவனுக்கு பாராட்டில் சின்ன மிஸ்டேக் ஒரு மௌலவிட புள்ள பள்ளியில் போய் தொழுதுன்னு வைங்க நல்ல முறையில் தொழுது நல்ல முறையில் பேசி நல்ல முறையில் அதிசயில் ஒப்பிட்டு என்ன சொல்லுவான் மாஷால்லா நல்ல முறையில் பாடமாக்கினான்னு சொல்கிறதை விட பாப்பை மௌளை தானே அவர் அறிஞ்சா புள்ள பாடமாக்க பாடமாக்காம அறிக்குமென்றவாங்க அவனுக்கு அவன் பாப்பா நமக்கு பாராட்டு என்ன செய்யாது இந்த சமுதாயத்தில் வராது அதே நேரம் அவன் ஒரு தொழுகையில் வந்து மிஸ்டேக் விட்டான்னு வைங்க பாப்ப மௌலி நீ இப்படி செய்யலாமான்றுவாங்க

அதிகமாகும் அதனால் அவருடைய துறையில் இருந்து மிச்சம் தூரமாகுவான் அவருடைய துறையில் இந்த மிச்சம் தூரமாகிறதுக்கு சமூகவியல் காரணிகள் உளவியல் காரணிகள் இதே போல் விருது விளக்கமின்மை இதெல்லாம் சேர்ந்து செல்வாக்கு செலுத்து இந்த ஒரு நுக்தாவை புரிய வைக்க வேண்டும் என்றதான் நோக்கம்